ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறோம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுவோங்க இல்லைங்களா? ஸோ வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல அது கேட்டகரி கேட்கும். நம்ம எந்த விதமான கேட்டகரி அப்லோட் பண்ணணும்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு தெரியலங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம எந்த ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அந்த ரிலேட்டடாக எப்படி கேட்டகரி சூஸ் பண்ணலாம், ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள், தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லைங்க, கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ண சொல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது கார் அண்ட் வெஹிக்கல்ஸ்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ காரு மற்ற வெஹிக்கல்ஸ்னால் வண்டிங்க வாகனம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்பீச் பண்ணாலோ இல்லை ரிவ்யூ கொடுத்தாலோ இல்லை வேறு அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அந்த மாதிரி வண்டிங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் கார் அண்ட் வெஹிக்கல்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காமெடி வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கன்னா காமெடி, ரெண்டாவது காமெடி கொடுக்கலாம். எஜுகேஷன் வீடியோஸ் அதாவது உங்கள் வீடியோ பார்த்து ஒருத்தவங்க கற்றுக்க போகிறாங்கன்ட்டு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த எஜுகேஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் டீச்சிங் பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். இது தாங்க கேட்டகரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு எந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாக போகும், ஸோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எக்கச்சக்கமாக போவாங்க. ஸோ நீங்கள் கேட்டகரி பொறுத்து போகாது, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து, புரியுதுங்களா? ஒரு வீடியோ ஒருத்தவங்களாம் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதும் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணான்னா அவங்க ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாக போகும் வந்து பார்த்திங்கன்னா காமெடிஸ், எஜுகேஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், அதுக்கப்புறம் படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் அனிமேஷன் பற்றி ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ டாப் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனல் தான். அதுக்கப்புறம் அவுட் டு அண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனல், கேமிங் விதமாக போட்டுக்கோங்க. அவுட் டூனாலே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதாவது யாருக்காவது எதாவது சொல்லித்தரணும் இல்லைங்களா? ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்ட்டு தான் அவுட் டூ. ஸோ அதில் வந்து குக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாததை சொல்லித்தரத்துக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அவுட் டூன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரி கொடுத்துக்கலாம், குக்கிங் சேனல். அதுக்கப்புறம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் டிப்ஸுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது எஜுகேஷன்லையும் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டூலையும் சேர்க்கலாம். ஏன்னா அதை சொல்லித்தரதும் இருக்குது, இல்லை தெரியாத கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை ரெண்டுத்துலேயும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் நியூஸ் அதாவது நம்ம டிவி வருது இல்லைங்களா, டிவியில் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரிவ்யூ பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போது டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேமு, ஹவு டு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் காமெடி. ஸோ இது தான் மோஸ்ட்லி எல்லோருமே கொடுப்பாங்க. பப்ளிக் ஆர்ட் பிளாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சம்மந்தமாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்லேயே ப்ராங்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இதுனா போடலாம். பெட் ஆர் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் வச்சுருந்தா அனிமல்ஸை பற்றி ஏதாவது காமெடி கேமெடி ஏதாவது வீடியோ போடுவீங்களா? ஸோ அந்த கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம எந்த வீடியோ பண்ணுறோமோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சயின்ஸ் அதாவது நம்ம டெக்னிக்கலாக யாருக்கிட்ட சொல்லித்தர போகிறோன்னு அப்படின்னிங்கன்னா சயின்ஸ் ஆர் டெக்னிக்கல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா? கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொசர்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.